அனைவருக்கும் வணக்கம். நான் திலகவதி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வந்து சுண்டக்காய் வத்தக் குழம்பு வைக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். கடாயை காஞ்சிச்சு, கொஞ்சம் எள்ளெண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எள்ளெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் கல்லெண்ணெய் கூட போட்டுக்கோங்க, ஆனால் எள்ளெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கலாம், ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு கால் வரமிளகா போட்டுக்கினேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வத்தல் போட்டுக்கலாம். இதை வந்து எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து இதையும் எண்ணெயிலே போட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பூண்டு வந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி பூண்டு உள்ளே போட்டு ஒரு 20 கல் பூண்டு போட்டுக்கலாம். 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வந்து இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நீங்கள் என்ன அரைச்சி கூட போட்டுக்கோங்க, நான் வந்து கட் பண்ணி தான் போட்டுக்கிறேன். தக்காளி மட்டும் கூட அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாம் குழம்பு நல்லா வரும். நல்லா இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி, அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதிலே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். தேவையானாலும் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு இது நல்ல தக்காளி கரையிற வரையும் நல்லா இதை வணக்கிடலாம். நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போடுறேன். காரம் உங்களுக்கு தேவையானாலும் பார்த்து போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. இதையே வந்து நல்லா மாதிரிலாம் கலந்து வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை நம்ம இதை ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் பார்த்துட்டு மூடி வைக்கலாம். இது கொதிக்கிட்டோம். பாருங்கள், ஓரளவுக்கு குழம்பு திக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பொடி, நம்ம ஏற்கனவே அந்த பொடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அந்த பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பொடி போட்டுக்கலாம். இந்த வத்தக்குழம்பு பொடி வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கோவக்காய் காரக்குழம்புல போட்டேன், அதே பொடி தான் நான் அந்த குழம்புக்கும் போட்டுக்கிறேன். அப்படின்னா நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன், அது எப்படி அரைக்கிறதுன்னு. இப்போ வந்து பாருங்கள், நான் 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து நம்ம இதில் கலந்துடலாம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடலனாலும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 நாள் வச்சுன்னு சாப்பிட்டா கூட ஒன்றுமே ஆகாதுங்க. இப்போ வந்து காயெல்லாம் போய் வெளியே வாங்க முடியாததுனால இந்த மாதிரி நம்ம இதை வச்சுக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வச்சேன். மூடி வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், குழம்பு ஆயிடுச்சு. இப்படி எண்ணெய் நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் இப்படி மேலே வந்து தேடி வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இது நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுண்டக்காய் வத்தல் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா 10 நாள் வச்சுருந்தா கூட ஒன்றாகாது. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அது மேலே மிதக்கிற அளவு வச்சுட்டிங்கன்னா 10 நாள் நம்ம வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த சுண்டக்காய் வத்தல் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.